கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பான மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, பணிவான வணக்கங்கள். தித்திக்கும் தேன் தமிழை தெய்வத்தில் கலந்து பிழிந்து கொடுக்கின்ற ஆழ்வார்களுடைய திருச்சன்னதிகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வந்த நாம் திருமங்கை ஆழ்வாரை சந்தித்து இனி நாம் திரும்புவதற்கு வேறு திசை தேவையில்லை என்பதாக அவருடைய தேனினும் இனிய பாடல்களிலே தெளித்தபடி நின்றிருக்கிறோம். அந்த பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அரிய பெருமைகள், நுணுக்கங்கள் இவற்றை நமக்கு அன்போடு அருளி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். அந்த பாடலை எப்படி பாட வேண்டும், அதற்கு இந்தந்த ராகங்கள் எப்படி இயைந்திருக்கின்றன என்பதை கேட்கின்ற எவருக்கும் புரியும் விதம் கச்சிதமாக அதை இசைத்து நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். இன்றைக்கு ஐயா 9வது திருமொழியிலிருந்து ஒரு அருமையான பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். எப்படி வீணாக்குகிறேன், எது உறவு, எதைப்போய் நான் உறவு நினைச்சேன், இப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்றதுதான் இந்த பாடல். தாயே தந்தை என்றும், தாரமே கிளை மக்கள் என்றும், நோயே பட்டொழிந்தே. உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம் பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா, நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே அப்படிங்கிறார். வாழ்நாள் முழுக்க வேறு ஏதேதோ உறவுகளில் வீணாகி போச்சு. ஏன்னா இந்த உறவுகள் எல்லாமே எதிர்பார்ப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள். எங்கே எதிர்பார்ப்பு இருக்குமோ அங்கே ஏமாற்றம் இருந்தே தேரும். வாலி சொல்வரில் உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். நிர்பந்த உறவுகள் நிச்சயமே என்று கொண்டு நீரோட்டத் துணைகளினை நழுவ விடக்கூடாது. கர்ப்பத்துக்கப்பால் ஜனித்த உறவு எத்தனையோ கானத்தின் ராகத்தின் கலவைகள் எவ்விதமோ என்று. நிலைத்த உறவு என்பது நாராயணன் என்பதை நான் கண்டுகொண்ட பிறகு அடடா இத்தனை நாள் வந்து வீணாக்கிவிட்டேன் இப்படிப்பட்ட உறவுகளில் என்று அவருக்கு தோன்றுகிறது. அதனால் தான் நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருள்ளேன்றார். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த நாயேன் என்பது ரொம்ப அருமையானது. நாயும் என்னதான் அடித்தாலும் யஜமானங்கிட்ட தான் நின்று வாழை குழைக்கும். வாழை குழைக்கும் உன்னை தவிர வேற யாரும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு சரணாகத்தி வைக்க. நாயேன் வந்தடைந்தேன். இதுக்கு நாயன்மார்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆமாம் அதே தான். நாயேன் எத்தாயத்தார் எத்தந்தை எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் நல்லார் தான் என் மனைவி. ஏவர் நல்லார் செத்தால் வந்து உறவு உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். இதான் உறவு, இதான் உறவு, அவ்வளோதான். அது நம்ம ஆழ்வார்களும் என்ன எல்லாம் ஒன்றா தான் சொல்லியிருக்கிறார். இவர்கள் மேல் வெறுப்பில்லை, ஆனால் நிலைத்த உறவு என்பது என்னன்னு பார்க்கணுன்றதுக்காக சொல்கிறார். அருமையான இந்த பாசுரத்தை பந்து உராளி ராகத்திலே செல்வி ரதிப்பிரியா அவர்கள் பாட கேட்போமா? தாயே தந்த என்றும், தாயே தந்த என்றும், தாயே தந்த என்றும், தரமே கிளை மக்கள் என்றும், தாயே தந்த என்றும், தரமே கிளை
திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் அற்புதமான பாசுரங்கள் அடங்கிய நூல். எப்படி சொல்றாரு பாருங்க, நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் காரகத்தாய் கார்வனத்து உள்ளாய் கல்வா காமறு பூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேன். சொல்லுங்க. நீரகம், நீரகத்தாய் அது ஒரு திவ்ய தேசம். திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில். சரி, உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ள இருக்கு. ஆமா, நெடுவரையின் உச்சி மேலாய். அது என்னதுன்னு தெரியல. அது வந்து திருப்பதி மலை உச்சின்ற மாதிரி இருக்கலாம், திருவேங்கட மலை இருக்கலாம். ஆமா, அது நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய். ஏகாம்பரநாதர் கோயில்ல அது தனி சந்நிதி. அது நிலா திங்கள் துண்டத்தை பாருங்க. இந்த நிலா திங்கள் துண்டம்னு பேரு. அங்க குருக்கள் பூஜை பண்றார், பட்டர் பூஜை இல்ல. இது மாதிரி சிவாலயத்திற்குள்ள பெருமாள் சந்நிதி. நிலா திங்கள்னு வருதா? நிலா திங்கள் துண்டம்னு அந்த பெருமாளுக்கு பெருமாள் எழுந்தருளி இருக்கிற சந்நிதி. சந்நிதி நின்ன கோலம் எப்படி இருக்கு? அழகா சேவிக்கலாம். ஐயா, நீரகத்தாய் வந்து காஞ்சிபுரம் சொல்றீங்களா? ஆமா ஆமா, எல்லாமே பாதியாதான். நெடுவரையின் உச்சி மேலாய் தான் ஒருவேளை திருப்பதியா இருக்கு. திருப்பதியா இருக்கலாம், இருக்கலாம். நிலாத்திங்கள் துண்டத்தான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். நிறைந்த கச்சி ஊரகத்தை, கச்சினா காஞ்சி. அது ஊரகம் என்பது அந்த அங்கே இருக்கிற ஒரு சின்ன சன்னிதி. காஞ்சிபுரம் தானே? காஞ்சிபுரம் தான். கச்சினால இன்னைக்கு வைகுண்ட பெருமாள் கோயில் என்று வழங்குகின்ற ஸ்தலம் காஞ்சிபுரம். பெருமாள் நல்ல உயரத்தில் இருப்பார். அழகா அங்கே தான் நம்ம திருக்குறள் உரையாசிரியர் பரிவேலழகர் பட்டராக இருந்து அந்த சுவாமியை ஆராதித்துக் கொண்டிருந்தார். உலகளந்த பெருமாள் கோயில் பட்டர் தான் அவர். அப்புறம் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய், அது நம்ம அன்னைக்கு திருமழிசை பேரானுடைய வைபவம் பார்க்குற போது அதை பார்த்தோம். அது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் என்று வழங்குகிறது. திருவெக்காவாது? ஆமாம், திருவெக்கா. திருவெக்கா காரகத்தாய், காரகம் என்பது உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே வலம் வருகிற பொழுது பார்க்கலாம். கார்வானத்து உள்ளாய், கார்வானமும் அங்கதான் இருக்கு. அப்படியே ஒரு ஊர், ஊர் அல்ல சந்நிதி. சந்நிதி உலகளந்த பெருமாள் கோயிலேயே ஒரு கோயில். காஞ்சிபுரத்துலயே? காஞ்சிபுரத்துல எல்லாம் காமாட்சி கோயிலுக்கு பக்கத்துல. சரி, அப்படி சுத்தி போனா காமாட்சி கோயில். இவ்வளவு சொல்லி அவருக்கு போறல சார். கல்வா, கல்வா அது என்ன? உள்ளத்தே உறையும் மாலை
உணர்வான் உணர்வன்றில்லா கள்ளத்தேன் யானம் தொண்டாய் தொண்டுக்கே கோலம்பூண்டு உள்ளுகுவார் உள்கிற்றல்லா உடனிருந்து அரிதி என்றே வெள்ளி போய் நின்றே யானும் விலாவர செறித்துட்டேன் என்று திருமாலையில் தொண்டர் அடிப்படி பாடுறார். கள்வானேன் நான், நீ அதை விட கள்வன், ஏன்னா உள்ள இருந்துகிட்டு என்ன வெளிக்காட்ட மாட்டேங்கிறது இல்லையா. காமறு பூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய். அது திரு பேர்னு பேர் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில், திருக்காட்டுப்பள்ளி இது குழட கரையில காவி. இத்தனை ஊருக்கு போயிருக்காரு, இத்தனை ஊருக்கு போயிருக்கலாம், திருமங்கையார் போயிருக்காரு, இங்கேயே அலைஞ்சிருக்கேன், திருமங்கையார் போயிருக்காரு, துணிஞ்சு சொல்லலாம். அவர் சுற்றி அலைந்து பார்க்காத ஊர் இல்லை, அவர் போகாத இடமே இல்லை, இல்லை அவர் போகலைன்னா அது இடமே இல்லை, அது இடமும் இல்லை. அதெல்லாம் இருந்து பேராது என் நெஞ்சில் உள்ளாய்கிறார். இவ்வளவு இடத்துல இருக்கிறவன் கொஞ்சம் கூட இருக்கேன் நிலை பெயராது என்னுடைய மனசுக்குள்ள நீ இருக்கிற கல்வா, கல்வா பெருமான் இத்தனை மாயங்களும் செய்கிறவன். ஆமா, உன் திருவடியே பேணினேனேங்கிறார். சர்வபூதேஷு குணஹான். ஆமா, ஐயா அந்த திருவடியே பேணினேனே என்ற சொல் ரொம்ப அழகா இருக்கு. பொதிந்து வைத்திருக்க, பொதிந்து வைத்திருக்கிறது அப்படியே மனசுக்குள்ள போட்டு சீல் போட்டு வச்சிருக்கார், எங்கேயும் போகாம. ஆமா, ஏன் இந்த அழகான பாடலை செல்வி ஸ்ரத்தா மோகன் பாடுவதை இப்பொழுது கேட்போமா? நீரகத்தாய் 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 நெடுவரையில் முச்சி மேலாய் நீரகத்தாய் நெடுவரையில் முச்சி மேலாய் பாட்டினுடைய தொடர்ச்சியா இன்னொரு பாசரம் வருகிறது, ரொம்ப அழகு. மின்னுருவாய் அதுல திருப்பேர் நகரை பத்தி சொல்லணும். சொல்லுங்க. அப்ப குடத்தான் சந்நிதினு பேரு. சரி, பெருமாள் வந்து இப்படி சயனித்திருக்கிறார். அப்ப குடம் ஒண்ணா தலைக்கு அப்ப நம்ம அதிரசம் எல்லாம் அந்த காலத்துல இருந்து பானைக்குள்ள போட்டுதானே வைக்கிறோம், முன்ன இல்லை. அது மாதிரி அப்ப கூட ஒன்று அப்பம் போட்டு வச்சிருக்கிற குடத்தை தலைக்கு வச்சுட்டு கொடுத்துருக்காரு. அப்ப கூட தான் சொன்னதுன்னே பேர் இருக்கு, அப்ப கூட தப்பன். ஆமா, அப்ப கூட தப்பன். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கு ஒளியாய் முளைத்து எழுந்த திங்கள் தானாய் பின் உருவாய் முன் உருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன் உருவாய் மணி உருவில் பூதம் ஐந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் சோதி தன் உருவாய் என் உருவில் நின்ற எந்த அடே அப்பா தன் உருவாய் என் உருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே. அது திரு நெடுந்தாண்டகம். நெடுந்தாண்டகம்
இல்லை என்ன வேடிக்கை என்ன தாண்டகம்னா ஆடுறது இல்லையோ இல்லை இல்லை அது தாண்டவம் தாண்டவம் இது ஒரு வகையான எழுத்தெண்ணிக்கையை உடைய பாட்டு விருத்தம் எண்சீர் விருத்தம் எழுத்து எண்ணிக்கை உண்டு இதை முதன் முதல்ல நிரம்ப பயன்படுத்தினவர் திருநாவுக்கரசர் தான் அதற்கு முன்னால் இருந்ததான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையில் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் நாககுமார காவியத்தில் அஞ்சு பாட்டு அற்புதமாக ஸ்ரீவர் ஸ்ரீவத்தமானனும் தெய்வ தேவன்னியே என்று முடிகிற அஞ்சு திரு தாண்டகம் இருக்குது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மற்ற பாட்டெல்லாம் அபத்தமாக இருக்கும் எப்படி நாககுமார காவியம் ஆமாம் சிறு ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று அது ஏண்டா கிடச்சதுன்னு இருக்கு இந்த ஐந்து பாட்டு மாத்திரம் அருமையாக இருக்கும் அதை ஒரு ஒரு இடத்துல பேசி கொண்டு இருந்தேன் சைவர் சார் இது ஒன்றும் இல்லை அப்பர் சுவாமி அங்கே இருந்தப்போ பாடினதாக இருக்கும் சமணராக இருந்த பொழுது பாடிய பாட்டாக இருக்கும் அப்படி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை பார்த்த உடனே திருமகைவனருக்கு நாமும் பாட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது அருமையான அப்போ இவர் பாடினதெல்லாம் தெரு நெடுந்தாண்டகம் அவர் தெரு தாண்டகம் இது தெரு நெடுந்தாண்டகம் அவர் திரு நேரிசை பாடினார் இங்கே நேரிசைன்னு சொல்லாமல் அதையே குறுந்தாண்டகம்னு சொல்லியிருப்பார் அதான் வித்தியாசம் முன் உருவின் பிணிமூப்பு இல்லா பிறப்பில்லையாய் பிறப்பில்லாத பிணிமூப்பு மனிதர்களுக்கு உண்டு அவனுக்கு அது கிடையாது பிறப்பில்லையாய் அப்படின்னா அவருக்கு பிறப்பு கிடையாது பின்ன பத்து அவதாரம் மெயினாக சொல்கிறோம் அப்புறம் ஹம்சாவதாரம் ஹயகிரீவ அவதாரம் நரநாராயண அவதாரம் இப்படி ஆயிரம் அவதாரம் சொல்லுகிறோமேனா அவர் பிறவா பிறப்பிலை பிறப்பித்தோர் இலையே உன்னை பிறப்பித்தவனாரும் கிடையாது பிறவா யாக்கை பெரியவனும் தான் அவன் ஆனால் அவன் சங்கல்பத்தினாலே உருவாகிறான் அவர் இறங்கி வரார் சார் அவரா இறங்கி வரார் அவர் வந்து ஒரு ஏதோ தந்தை தாயினுடைய சேர்க்கையினாலே உருவானவர் அல்ல ஏதோ தாய் வயிற்றை இடமாக கொண்டு பிறந்துடுறார் அது சங்கல்பத்தினால மீண்டும் ஒரு சார் ஜோதி தன் உருவாய் ஜோதி தன் உருவாய் அதுதான் அவருடைய ஒரிஜினல் ஒளிதான் அவருடைய உருவம் அப்படி சொல்லி என் உருவில் நின்ற எந்தைங்கிறார் நான் என்னுடைய வடிவம் இருக்கு இந்த தேகம் இருக்கிறது இது அவர் தான் என்னுடைய அப்பன் தான் அப்படி இருக்கார் என்ன அழகார் அப்பா அப்பாவை உரித்து வைத்தார் போல தானே பிள்ளை இருக்கு ஆமாம் ஆமாம் ஆத்மாவை புத்திரக தளிர் புறையும் திருவடி என் தலை மேலே என்று ரொம்ப அற்புதமான இந்த பாடல் இந்த அழகான பாடல் ஹரிகாம்போஜி ராகத்தில் அமைந்திருக்கிறது அது ஹரிகாம்போஜி ராகம் வந்து நம்ம செம்பாலை என்கின்ற பண்ணு தேவாரத்தில் பாடுகிறோம் அதையும் பின்பற்றியதுனால நாம் இதிலே பாடுகிறோம் அவ்வளோ ஹரிகாம்போஜி ஒரு பழமையான ராகம் சம்பூர்ண ராகம் எல்லா ஸ்வரங்களும் உண்டு சரிகம பதனிச சனிதப மகரிச 28வது மேளகர்த்தா இருக்கிற மேளகர்த்தால அதிகமான ஜன்யங்கள் உள்ள ராகம் ஹரிகாம்போஜி காம்போஜி உள்பட அதுவும் எதுகுல காம்போஜி அப்படின்னு நிறைய ஜன்யங்கள் உண்டு நிறைய பாட்டுகளும் உண்டு நிறைய தேவாரங்கள் அதில் பாடு பாட்டுக்கு நமக்கு கேட்டிருக்கோம் ரிகம பத நீததாப மகரி கம கரி மக கரி ச நீத ததரன இந்த மாதிரி முருக திருமால் மருக ஷண்முக ஏன் இந்த அழகான பாடலை ஹரிகாம்போஜி ராகத்தில் செல்வி ஸ்ரத்தா மோகன் பாடுவதை இப்பொழுது கேட்போமா மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய்
ஒரு பாடல் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி புறம் எரி செய்த சிவன் ஊரு துயர்களை தேவை தேவை தேவனை தானே பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே பார்சாரதி பெருமாளை பத்தின திருவல்லிக்கேணி ஆமா ஊர் தான் விற்பெரு விழவும் வந்து அந்த தனுர்யாகம் அந்த உற்சவம் கஞ்சனும்னா கம்சன் அப்புறம் அந்த மல்லன் அப்புறம் வேழம் அதுக்கப்புறம் பாகனும் வீழ செற்றவந்தன்னை புறம் எரி செய்த சிவனூறு துயர்களை அதை கலைந்து தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தனுக்கு சாரதியாய் நின்று இந்த சிற்றவை சிற்றவை பணியால் முடித்துறந்தானே கைகையினுடைய சூழ்ச்சியால் வந்து முடித்துறந்த ராமன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாட்டு இங்கே சூழ்ச்சின்னு சொல்றதை விட அவளுடைய ஏவலினாலேன்னு சொல்றது ரொம்ப சிறப்பு ஏவலினால் சரி சூழ்ச்சி கூனியுடையது ஏவல் கைகையினுடையது கைகையினுடையது இந்த அருமையான பாடல் பௌளி ராகத்தில் அமைந்திருக்கிறது இதை செல்வி ரத்திப்பிரியா பாட இப்பொழுது கேட்போம் வந்து
அருமையான பாசுரங்களை நம்ம கேட்டோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. விதவிதமான ராகங்கள், விதவிதமான பாவங்கள், எத்தனையோ தகவல்கள் நீங்கள் இசை நுணுக்கங்களை கொடுத்தீங்க, தகவல்களை அவர் கொடுத்தார். நாங்கள் எல்லோரும் இதில் திளைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு முறை சந்திக்கும் பொழுது மீண்டும் நாம் திருமங்கை ஆழ்வாருடைய, திருமங்கை மன்னருடைய திருவடியை தொழுதுபடி அவருடைய சந்நிதியில் தான் இருக்கப் போகிறோம் என்று சொல்லி ஐயாவையும் அன்பரையும் வணங்கி அமைகிறேன். வணக்கம். வணக்கம்.